ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பயங்கரமான கொரோனாவுக்கு பிறகு இரண்டாவதாக பயப்படுத்தும் இன்னொரு நோய் கருப்பு பூஞ்சை. இது இன்றைக்கு அதிகமாக பரவி வருகிறது, நாம் அனைவரும் அறிந்ததே. அதே போல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நெருக்கடி நிலையினால் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய சிலருக்குள் இந்த கருப்பு பூஞ்சையைப் போன்றே ஆவிக்குரிய பூஞ்சைகளும் உருவாகி இருக்கின்றன. ஆகவே நாம் மூன்று ஆவிக்குரிய பூஞ்சைகளை குறித்து பார்க்க போகிறோம். வேதாமத்தில் மார்க் 5 அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி சொல்லியிருக்கிறது. அவள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள வியாதியினால் வருத்தப்பட்டு பணமெல்லாம் செலவாகி குணமாகாமல் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருந்தாள். ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இவ்வளவு நாட்கள் அவளுக்கு இருந்த வேதனை கவலை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை சந்திக்க புறப்பட்டாள். அவள் மேற்கொண்ட முதல் ஆவிக்குரிய பூஞ்சை கவலை. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள், பண நெருக்கடிகள், சோதனைகள் உன்னை மிகுந்த கவலைக்குள்ளாக்கி இயேசுவை தேடுவதை, விசுவாசிப்பதை தடுத்து விட்டதா? நீங்கள் நினைக்கலாம், என் கவலைக்கு காரணம் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் என்று. இல்லை, நான் சொல்கிறேன், அது உங்கள் விசுவாசத்தை கெடுக்க வந்த ஆவிக்குரிய பூஞ்சையாகிய கவலை. அது உங்கள் ஜபத்தை நிறுத்தும், உங்கள் வேத வாசிப்பை நிறுத்தும், உங்கள் ஆராதனையை நிறுத்தும், கடைசியில் உங்கள் விசுவாசத்தையே நிறுத்தும். உஷாராகுங்கள், கவலையை விட்டு வெளியே வாருங்கள், ஆண்டவரை விசுவாசிக்க துவங்குங்கள். இரண்டாவதாக, இந்த ஸ்திரீ வெளியே புறப்பட்டு செல்ல நினைத்து வெளியே கிளம்பி போகும்பொழுது ஒரு எண்ணம் இவர்களுக்கு தோன்றியிருக்கலாம். அது என்ன? ஒருவேளை நான் இயேசுவினத்தில் போன பிறகு அவர் என்னை சுகமாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால், அல்லது அவர் வஸ்திரத்தை தொடும்பொழுது சுகம் எனக்கு கிடைக்காவிட்டால் என்னாகும்? இப்படி அவர்கள் யோசித்திருந்தால் அவர்கள் திரும்பவும் வீட்டிற்கு போயிருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், இந்த ஆண்டு இப்படியே வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் நெருக்கடியிலேயே போய்விட்டால் என் வாழ்க்கை நிச்சயமாக படு பாதாளத்தில் போய்விடுமோ, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் போய்விடுமோ, வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடுமோ? இப்படி யோசிக்கிறதற்கு பெயர்தான் சந்தேகம் என்பது. தேவ பிள்ளையே, இது எல்லாரும் யோசிக்கிறது தானே என்றால், இது மற்றவர்களுக்கு யோசனை, ஆனால் இது உங்களுக்கு வந்தால் இது ஆவிக்குரிய பூஞ்சையாகிய சந்தேகம். இது இரண்டாவது ஆவிக்குரிய பூஞ்சை. இது நம் விசுவாசத்தையே ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். சந்தேகம் இருந்தால் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தால் சந்தேகம் இருக்காது. அதனால் இயேசு பேதுருவை பார்த்து, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அன்பு தேவ பிள்ளையே, சந்தேகம் வரும்போதெல்லாம் ஆண்டவரின் வல்லமை உன் வாழ்க்கையில் கிரியை செய்வது தடுக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள், சொல்லுங்கள், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு எனக்கு அற்புதங்களின் ஆண்டு, தேவன் எனக்காக வைத்திருக்கிறவைகளை நான் இந்த ஆண்டில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்று. மூன்றாவதாக, இந்த ஸ்திரீ வெளியே புறப்பட்டு போகும்போது ஒரு பயம் இவர்களை அழுத்தியிருக்கும். அந்த பயம் சொல்லியிருக்கும், இப்பொழுது நீ வெளியே போகிறாய், உன்னை யாராவது பார்த்தால் உன்னை தீட்டுள்ளவள் என்று சொல்லி உனக்கு ஆபத்தை விளைவிக்கலாமே, அல்லது நீ இயேசுவினிடத்தில் போகிறாய், ஒருவேளை அவர் உன்னை சுகமாக்கவில்லை என்றால் நீ தீட்டுள்ளவள் என்று எல்லாரும் உன்னை கல்லறிந்து கொள்வார்களே, இப்பொழுது இருக்கும் உயிரும் போய்விடுமே என்று. ஆனால் இந்த ஸ்ரீ அந்த பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டு போனாள். அவள் விசுவாசமே இயேசுவின் வஸ்திரத்தில் இருந்து வல்லமை புறப்பட வழி செய்தது. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? உன் வியாதியை குறித்து பயந்து இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து பயந்து கலங்குகிறீர்களா? இது மூன்றாவது ஆவிக்குரிய பூஞ்சை. இது எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு உங்கள் விசுவாசத்தை உங்களை விட்டு அதை எடுத்துவிடும். பயத்தை உதறி தள்ளுங்கள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு, இந்த கொரோனாவுக்கும் ஒரு முடிவு நிச்சயமாகவே உண்டு. யோவினுடைய வாழ்க்கையில் துவங்கின உபத்திரவம் 1.5 ஆண்டுகள் இருந்தது. சாத்தான் யோபுவை உபத்திரவப்படுத்த ஒரு திட்டம் வைத்திருந்தான். ஆனால் கர்த்தரோ யோபுவை ஆசீர்வதிக்க அதைவிட மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆகவே பயப்படாதிருங்கள், தேவன் இந்த சோதனை காலம் முடிந்தவுடனே உங்களை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஆகவே பயம் என்கிற இந்த ஆவிக்குரிய பூஞ்சையை முற்றிலும் அழித்து விடுங்கள். கவலை, சந்தேகம், பயம் ஆகிய மூன்றும் ஆவிக்குரிய பூஞ்சைகள். இவைகளை அழிப்போம், விசுவாசத்தை வளர்ப்போம், இயேசுவின் வல்லமையை நம் வாழ்க்கையில் புறப்பட செய்வோம். காட் பிளஸ் யூ.